விடுதலை பயணத்தின் இறுதி கட்டமாக பர்மாவிலிருந்து 1964 முதல் வெளியேறத் தொடங்கினர். ரங்கூன் துறைமுகத்திலிருந்து தமிழக மக்களை ஏற்றி வந்த கப்பல்கள் சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தன. இவர்களது சொந்த ஊர் தென் தமிழக மாவட்டங்களாக இருந்தாலும் 2 தலைமுறைகள் கடந்த நிலையில் மீண்டும் அங்குள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதில் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்ததால் பெரும்பாலானவர்கள் சொந்த ஊர் செல்ல விரும்பவில்லை. அவர்கள் தங்கியிருந்த முகாம்களிலேயே பலருக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு வேலைவாய்ப்பு பெற்றவர்களில் பலர் BNC மில், போக்குவரத்து துறை, காவல்துறை போன்ற துறைகளில் பணி நியமனம் பெற்றனர். சென்னையில இறங்கி எங்க சொந்தங்களை தேடணும், எங்க போய் இருப்பதுன்னு கொஞ்சம் தடுமாறணும். சாமியாரு எங்க குறைய தீர்த்தாரு, பாடி ஏறி ஓரம் தங்க குடிச தந்தாரு, உன்ன உணவும் உடையும் தந்து எங்க கூட இருந்தாரு, காயம் பட்டு இதயங்களுக்கு ஆறுத மருந்த தந்தாரு. தங்கியிருந்த முகாம்களிலிருந்து அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப வேலைவாய்ப்பு பெற்ற பணியிடங்களை கருத்தில் கொண்டு வியாசர்பாடி மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் வாடகைக்கு குடியேறினர். நிலையான வேலைவாய்ப்பு பெறாதவர்கள் கூலி வேலையும் சென்னை கடற்கரை ரயில் நிலையம் ஓரமாக உள்ள நடைபாதையில் பர்மாவிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை விற்பனை செய்தும் வாழ்ந்தனர். நாளடைவில் இந்த பகுதி பர்மா பசார் என்ற பெயர் பெற்றது. இவ்வாறு சென்னையை சுற்றியுள்ள பல இடங்களில் சிதறி கிடந்த பர்மிய தமிழர்கள் சென்னை நகர மக்களின் கலாச்சாரத்துடன் ஒன்றிணைய மனமின்றி இருந்தனர். அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் குடியேற வழிவகை செய்ய வேண்டி அன்றைய வியாசர்பாடி ஆறுதல் அன்னை ஆலய பங்கு தந்தையாக இருந்த சலேசிய சபையைச் சார்ந்த அருட்தந்தை மந்தோவாணி அவர்களது உதவியை நாடினர். அருட்தந்தை அவர்கள் இம்மக்களது அவல நிலையை பார்த்து அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் குடியேறும் விதமாக வியாசர்பாடி ஏரியில் குடிசைகள் அமைக்க பொருளுதவி கொடுத்து பாதுகாப்புக்கும் ஆலோசனை வழங்கினார். 1965 ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் ஜாதி மத பேதமின்றி சுமார் 1500 குடிசைகளை அமைக்க அருட்தந்தை அவர்கள் உதவினார்கள். குடியேறிய ஒரு சில தினங்கள் அன்றைய இந்திய பிரதமராக இருந்த மாண்புமிகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காலமானதால் அவர் நினைவாக இப்பகுதிக்கு சாஸ்திரி நகர் என பெயர் சூட்டப்பட்டது. பர்மாவிலிருந்து அடுத்தடுத்து வந்த மக்களும் தமிழ்நாட்டில் வேறு இடங்களில் குடியேறிய மக்களும் தங்கள் சொந்தங்கள் இருந்த இப்பகுதியிலேயே குடியேறினர். இதன் விளைவாக இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு அருகாமையில் ஒரு சிறு நீரோடையை கடந்து ஏரியின் அடுத்த நிலப்பரப்பில் குடியேறினர். அப்பகுதிக்கு அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு பக்தவத்சலம் அவர்களது நினைவாக பக்தவத்சலம் காலனி என பெயர் சூட்டினார். இங்கே புனித பாத்திமா அன்னை நினைவாக ஒரு சிற்றாலயமும் அமைக்கப்பட்டது. சாஸ்திரி நகரின் மேற்கில் இருந்த விவசாய நிலத்தில் விளைந்திருந்த பயிரை அறுவடை செய்த பிறகு சாஸ்திரி நகர் விரிவாக்கமும் கக்கஞ்சி காலனியும் உருவானது. நாளடைவில் இப்பகுதி புனித தோமையார் பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஒரு சிற்றாலயமும் அமைக்கப்பட்டது. இப்பகுதிகளில் குடியேறிய மக்கள் ஜாதி மத பேதமின்றி நட்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தனர். பர்மா தமிழர்னே பட்டத்தையும் வாங்கணும், சாஸ்திரி நகரில் மீண்டும் வாழ்க்கைய தொடங்கணும். குடிசையில காட்சி தந்த மாதாவுக்கு காலையிலும் மாலையிலும் தவறாம பூச வச்சோம், சாஸ்திரி நகருக்கு ஒரு பங்குதான்
மாறிச்சு, சென்னை மறை மாவட்டத்துல அங்கமா சேர்ந்து விட்டோம். பர்மா தமிழர் குடியேறிய இப்பகுதியில் அடிப்படை வசதியில்லாத வாழ்க்கை பெரும் போராட்டமாக இருந்தாலும் இவர்களது இறை நம்பிக்கையும் மரியன்னையின் மீதிருந்த பக்தியும் எந்த வகையிலும் குறையவில்லை. அருட்தந்தை மந்தோவாணி அவர்கள் 24/5/1966 அன்று சாஸ்திரி நகரில் சகாய அன்னைக்கு ஒரு கெபி அமைத்து விழா கொண்டாடிய நிகழ்வு இப்பகுதியில் ஆலயம் அமைய அடிக்கல்லாக அமைந்தது. கெபியை மையமாக வைத்து ஒரு ஓலை கொட்டகை அமைத்து வழிபாட்டு நிகழ்ச்சிகளும் அவ்வப்பொழுது திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டது. இதுவே இப்பகுதியில் முதல் குடிசை கோவிலாக உதயமானது. இப்பகுதியில் தொடக்கத்தில் குடியேறிய மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் அவதிப்பட்டனர். குடிநீர் எடுக்க சுமார் 1 மைல் தூரம் சென்று எடுத்து வந்தனர். மழைக்காலங்களில் ஏரியில் நீர் நிரம்பி வீடுகளில் வெள்ளம் புகுவதும், கோடைக்காலத்தில் சமூக விரோதிகளால் ஏற்படும் தீ விபத்தும் இவர்களது வாழ்க்கையை நிம்மதியற்ற நிலைக்கு மாற்றியது. இவ்வாறான சூழ்நிலைகளில் வியாசர்பாடியிலிருந்து அருட்தந்தை மந்தோவாணி அவர்கள் இம்மக்களுக்கு முழு ஆதரவு அளித்து அவ்வப்பொழுது உணவு ஏற்பாடு செய்துள்ளார். ஆதரவற்ற மக்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் பாலும் உணவும் ஜாதி மத வேறுபாடின்றி வழங்கினார். குடிசை வாழ்வாக இருந்தாலும் பர்மாவிலிருந்து வந்த இத்தமிழக மக்களது பண்பாடான வாழ்க்கை தரம் சிறிதும் மாறவில்லை. சுற்று வட்டாரத்தில் பேசப்பட்ட கலப்பட தமிழால் இவர்கள் பேசிய நாகரீக தமிழ் பேச்சு எந்த வகையிலும் பாதிப்படையவில்லை. இங்கு வாழ்ந்து வந்த மக்களின் பிள்ளைகளது கல்வி தேவையையும் அருட்தந்தை மந்தோவாணி அவர்கள் பூர்த்தி செய்தார். வசதியற்ற பெற்றோர்களுக்கு இது பேருதவியாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான ஆடைகள் முதலியவற்றை கொடுத்து அனுப்பி அவர்கள் கல்வி பயில வழிவகை செய்தார். அருட்தந்தை மந்தோவாணி அவர்களது மறைவிற்கு பிறகு 19/5/1967 அருட்தந்தை பிரான்சிஸ் சுலூஸ் அவர்கள் வியாசர்பாடி பங்கு தந்தையாகவும் திருவருட் சமூக நல இயக்குநராகவும் பொறுப்பேற்று அருட்தந்தை மந்தோவாணி விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்தார். அடிப்படை தேவைகளான சாலைகள், கழிப்பிட வசதி மற்றும் பெண்களுக்கான கைத்தொழில் கூடமும் அமைத்துக் கொடுத்தார். சாஸ்திரி நகரை சீரமைத்ததன் விளைவாக பல குடிசைகள் இடமாற்றம் செய்யப்பட்டதால் தற்போதைய காந்தி நகர் அமையப்பெற்று புனித வளனார் ஆலய பங்கு உருவாவதற்கு காரணமாக அமைந்தது. பங்கு மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் குடிசை கோவில் இறை வழிபாட்டிற்கு போதுமானதாக இல்லை. எனவே பெரிய கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கட்டிட கோவில் 1972 தொடக்கத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இறை வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அருட்தந்தை ஜோசப் வெட்டம் அவர்கள் இப்பகுதிக்கு முழு நேர பொறுப்பாளராக செயல்பட்டு மக்களது ஆன்மீக தேவைகளை கவனித்து வந்தார். 1966 கட்டப்பட்ட சகாய அன்னை கெபி வலுவிழந்து விட்டதால் அதனை புதுப்பிக்கும் முயற்சியில் இப்பகுதியின் தற்காலிக பொறுப்பில் இருந்த அருட்தந்தை கே.பி. ஜோசப் அவர்கள் ஈடுபட்டார். இந்த புதுப்பிக்கப்பட்ட கெபியானது அனைத்து மக்களையும் கவர்ந்தது. மக்கள் இந்த கெபியை கடக்கும் பொழுதெல்லாம் சகாய அன்னைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தங்களது வேண்டுதல்களை சமர்ப்பித்துவிட்டு செல்வார்கள். பர்மாவில் கடைபிடித்து வந்த பக்தி முயற்சிகள் இங்கேயும் தொடர்ந்தன. பெண்களுக்கான மாதா சபை, மரியாயின் சேனை போன்ற பக்த சபைகளில் பலரும் பங்கேற்று ஆலய நிகழ்ச்சிகளையும் திருவிழாக்களையும் சிறப்படையச் செய்தனர். சலேசிய சபை குருக்களால் நடத்தப்பட்டு வந்த
வியாசர்பாடி பங்கு இப்பகுதியிலுள்ள இளைஞர்களுக்காகவே டான்பாஸ்கோ வாலிபர் மன்றமும் சாரணர் இயக்கமும் அருட்சகோதரர் சிகாமணி அவர்களது வழிகாட்டுதலின்படி தொடங்கி வைத்தது. இவை இங்குள்ள இளைஞர்களது திறமைகளை ஒருங்கிணைத்து நகரின் மேம்பாட்டிற்கும் மக்கள் நலனுக்காகவும் பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. பர்மிய நாட்டு தலைநகரான ரங்கூனில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்ட அன்னை ஆரோக்கியமாதா விழா 1966 செப்டம்பர் மாதத்தில் முதல் முறையாக இப்பகுதியில் எளிய முறையில் கொண்டாடியதன் காரணமாக இப்பகுதியில் அமைந்த ஆலயமும் புனித ஆரோக்கிய அன்னை பெயரால் உருவானது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆரோக்கியமாதா திருவிழா 29 கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 7 மாலை ஆடம்பர தேர் பவனி மற்றும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு மறுநாள் காலை கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறும். ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியைச் சுற்றி அன்னையின் தேருடன் மிக்கேல் சம்மனசு தேரும் பவனியாக எடுத்து வரப்படும். தொழில் வாரியாக பல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் உபயம் எடுத்து சிறப்பித்தார்கள். நவநாட்களில் பங்கு மக்களோடு அருகாமையில் இருந்து வந்த அன்னையின் பக்தர்களும் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த பக்தி முயற்சிகளான காவி உடை அணிவது மக்களிடையே உண்டியல் ஏந்தி விழாவின் கடைசி நாளில் ஆலய நுழைவாயிலிருந்து மண்டியிட்டு அன்னைக்கு காணிக்கையாக செலுத்தி நேர்த்திக் கடனை முடிப்பது போன்றவை அடங்கும். அருட்தந்தை பிரான்சிஸ் சுலூஸ் அவர்களைத் தொடர்ந்து அருட்தந்தை எம் சி அந்தோனி அவர்கள் வியாசர்பாடி பங்கு தந்தையாக செயல்பட்டார். உதவி பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை ஜோசப் வெட்டம் அவர்களே இப்பகுதியை முழுமையாக கவனித்து வந்தார். பங்கு உறுப்பினர்களது எண்ணிக்கை பெருகி வந்த நிலையில் இப்பகுதியை தனிப்பங்காக அறிவிக்கப்பட வேண்டிய நிலை எழுந்தது. சாஸ்திரி நகரில் பங்கு தந்தையர்கள் தங்கும் இல்லமும் அதற்கான வசதியும் இல்லாததால் எருக்கஞ்சேரி புனித வளனார் ஆலயத்தை தலைமையிடமாக கொண்டு வியாசர்பாடி பங்கின் கட்டுப்பாட்டிலிருந்து சாஸ்திரி நகர் பகுதியை எருக்கஞ்சேரி பங்குடன் இணைத்து 24/5/78 அன்று செயல்பாட்டுக்கு வந்தது. அருட்தந்தை ஜோசப் பெட்டம் அவர்களே எருக்கஞ்சேரி பங்கின் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரது பணிகள் பெரும்பாலும் சாஸ்திரி நகர் பகுதியை சார்ந்துதான் இருந்தது. சாஸ்திரி நகரை தனி பங்காக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு 24/5/1981 அன்று சாஸ்திரி நகர் பங்கு உருவானது. இப்புதிய சாஸ்திரி நகர் பங்கின் முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை ஜோசப் வெட்டம் அவர்களே நியமிக்கப்பட்டார். சாஸ்திரி நகர் பங்கானது பக்தவத்சலம் காலனி, கக்கஞ்சி காலனி, பாரதி நகர் போன்ற இடங்களை உள்ளடக்கியதாகும். அரசிடமிருந்து பெற்ற வேறொரு இடத்தில் 24/5/1982 அன்று அருட்தந்தை ஆஜோ அடைக்கலம் பிஜி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலய கட்டிட வேலைகள் பங்கு மக்களின் நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டன. புதிய ஆலயம் கட்ட வழங்கப்பட்ட இடம் பாதாள பள்ளமாக இருந்ததால் கட்டிடப் பணிகள் தாமதமானது. எனவே அருகிலேயே ஒரு தற்காலிக கோவில் அமைக்கப்பட்டு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. புதிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு அன்றைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஆர். அருளப்பா அவர்களால் 18/3/1984 அன்று புனிதம் செய்யப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அருட்தந்தை ஜோசப் வெட்டம் எஸ்டிபி அவர்களுடன் இப்பங்கின் சலேசிய சபையின் நிர்வாகம் முடிவுக்கு வந்தது. 1984 அருட்தந்தை பால் ஜூலியன் அவர்கள்தான் இப்பங்கிற்கு முதல் மறை மாவட்ட குருவாக பொறுப்பேற்றார். இப்பங்கிற்கு இவர் இரண்டாவது பங்கு தந்தையாவார். இவர் பொறுப்பேற்ற நாள் முதல் பலவிதமான வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டார். ஓலைக்கூரை வேய்ந்த புனித வேளாங்கண்ணி நர்சரி பள்ளி, பங்கு மண்டபம், மருந்தகம், தட்டெழுத்து பயிற்சி பள்ளி, தையற் பள்ளி,
புனித தோமையார் சிற்றாலயம் ஆகியவை இவரது சாதனைகளாகும். சாஸ்திரி நகர் மூன்றாவது தெருவில் பயிற்சி பள்ளி மற்றும் மருந்தகம் நடத்துவதற்கு ஒரு இடம் வாங்கப்பட்டு கட்டிடம் அமைக்கப்பட்டதும் இவரது பணிக்காலத்தில்தான். பங்கு மண்டபத்தை கட்டி முடித்து 28/4/1987 அன்று அன்றைய பேராயர் மேதகு கசிமீர் ஞானாதிக்கம் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது.